இன்னைக்கு ஷோல பார்க்க போற இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு காம்பாக்டான லேண்ட் ஏரியாலாம் அமைச்சு கொடுத்துருக்க இந்த வீடோட காம்பாக்டான பிளான். இவட எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ரூம்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ரூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகான இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோரிங் ஒர்க்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்குக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி வீடோட எக்ஸ்டீரியர் டிசைனும் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றி ரிவ்யூ தான் நம்ம ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேளுக்கு சனக்குமான அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண போகிறது மொத்தம் 3.1 சென் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹோமோட ரிவ்யூ. இதோட ஹைலைட் அண்ட் ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் என்ன வந்துருக்குன்னா, இதோட காம்பாக்டான பிளான். ஒரு காம்பாக்டான வீடுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பேசியான மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூம், ஒரு லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா ரொம்பவே அழகாக இதோட பிளானை செட்டப் பண்ணி கொடுத்துருக்கு. இதோட ஹைலைட்டான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பற்றி ரிவ்யூ தான் நம்ம ஷோல போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடோட ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். பொறுத்து இந்த வீடியோ பற்றி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிக்கிற இந்த இண்டிவிஜுவல் 2BHK ஹோம் அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா என்ன இருக்குன்னா 3.1 சென் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைச்சிக்கிற பிளாட்டோட டேரக்ஷனும் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைச்சிக்கிற பிளாட்டோட டைமென்ஷன் என்ன இருக்குன்னா 30x45 அளவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த எக்ஸ்டீரியர் டிசைன். இவட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக ஒரு சிம்பிளான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டீல் கட் டிசைனோட விட என்ட்ரன்ஸ் வால் அண்ட் காம்பவுண்ட் கேட் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் வழியாக இப்போ நம்ம பார்க்குறது இவட க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த வீட என்ட்ரன்ஸ் அண்ட் கார் பார்க்கிங்காக தனித்தனியான என்ட்ரன்ஸ் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது விட கார் பார்க்கிங்கோட சைஸ் என்னவாக இருக்குன்னா 15x18 அளவில் ஒரு ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு பார்க்கிங் டைஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஓகே. இதோட வாட்டர் ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் தங்க எல்லாமே இந்த பார்க்கிங் ஏரியா தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நமக்கு போத் போர் வாட்டர் அண்ட் கார்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியோட ஃப்ளோரிங்க்கு ஏற்ற மாதிரியே பார்க்கிங் ஏரியோட வால்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டன் டைஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதே வால்ஸ் தான் நமக்கு இந்த வீட இபி மீட் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவில் தான் நமக்கு இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் நம்ம பார்க்குறது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைச்சிருக்க இந்த வீட என்ட்ரன்ஸ் டோர். இந்த வீட என்ட்ரன்ஸ் டோரை நமக்கு தேக்கு மரத்தில் அதோட அட்டாச்சாகவே ஒரு சிங்கிள் பேனல் விண்டோவோட ஒரு அழகான டிசைனாக நமக்கு இந்த வீட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் டோர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 16x14 அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியோட லெஃப்ட் கார்னரில் நமக்கு அழகான ஷோகேஸ் விட்டோம். லிவிங் ஏரியோட ஃப்ளோரிங்காக நமக்கு டார்க் கலர் காம்பினேஷன் மார்பிள் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியோட இன்னொரு கார்னரில் நமக்கு கமர்ஷியல் ப்ளே ஹவுஸ் யூஸ் பண்ணி ஒரு அழகான பூஜை விட்டோம் அமைஞ்சிருக்கு. லிவிங்கோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வால்ஸ்க்காக ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு சீலிங் ஒர்க்கில் அழகான எல்இடி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப அழகான சீலிங் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட வால்ஸில் நமக்கு இந்த வீடோட மல்டிமீடியா டிவின் செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த வால்ஸோட லெஃப்ட் கார்னர் நம்ம பார்க்குறது இந்த வீடோட பூஜை யூனிட். இந்த பூஜை யூனிட்டை நமக்கு கமர்ஷியல் ப்ளைவுட்ஸில் டேபிள் டாப் வந்து கிரானைட்டோட ரொம்பவே அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக நமக்கு இன்னொரு வால்ஸில் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ அமைஞ்சிருக்கு. பூஜை யூனிட்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வால்ஸே நமக்கு இந்த வீடோட ஒரு அழகான ஷோகேஸ் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷோகேஸ் யூனிட் பக்கத்துலேயே இந்த வீடோட லிவிங் ஹால் வந்து இந்த வீடோட கிச்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கான பார்ட்டிஷன் ஆர்ச் அமைஞ்சிருக்கு. இந்த பார்ட்டிஷன் ஆர்ச் வழியாக இந்த வீடோட கிச்சனோட ஸ்பேஸ் என்ன மாதிரி இப்போ தெரிஞ்சுப்போம். இப்போ லிவிங் ஹால் வந்து இப்போ நம்ம பார்க்குறது விட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா சேர்த்து என்ன மாதிரி சைஸில் அமைஞ்சிருக்குன்னா 8x14 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து அட்டாச்சாகவே ஒரு ஓப்பன் கிச்சனாக டைனிங் ஏரியா அக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவைகளுக்கு ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பாட்டம் அண்ட் டாப் கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிச்சனோட வால்ஸ் நமக்கு பேட்டர்ன் டைஸ் யூஸ் பண்ணி அழகான டைஸ் ஒர்க்கும் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இருந்து டைனிங் ஏரியா வரைக்கும் நமக்கு டாப் கேபினட்க்கான ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெரிய யூபிவிசி விண்டோ கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியோட வால்ஸில் அமைஞ்சிருக்கு. Thank you.
டைனிங் ஏரியாவிலேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீடோட பெட்ரூமோட பிளானிங். இதோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எங்கே வந்துருக்குன்னா அந்த லிவி ஹாலில் டிவி செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பக்கத்துலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரும் நமக்கு ரெடிமேட் டோரில் தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த வீடோட பெட்ரூம் இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 10x14 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான மாஸ்டர் பெட்ரூமாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்காக பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே டார்க் கலர் காம்பினேஷனில் மார்பிள் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ரைட் வால்ஸில் நமக்கு பேட்டர்ன் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஆர்ட் ஒர்க் இந்த வால்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பெட்ரூமோட லெஃப்ட் வால்ஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக நமக்கு யூபிவிசி விண்டோஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் எங்கே வந்துருக்குன்னா பெட்ரூமோட ரைட் கார்னரில் வந்துருக்கு. இப்போ பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு 5x8 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனான ஃபெசிலிட்டிஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பக்கத்தில் நம்ம பார்க்குறது ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவோ அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 4x4 அளவில் இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமில் வெளில வந்து நம்ம இப்போ அடுத்து தான் இந்த வீடோட கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் என்னமா இருக்கிறது தெரிஞ்சுப்போம். கிட்ஸ் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே நமக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஹார்ட்வுட் டோர்ஸ் தான் பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்க்குற இந்த வீடோட கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 8x11 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூம் அந்த வீடுக்கு வந்துருக்கு. கிட்ஸ் பெட்ரூமோட ஃப்ளோரிங்காக நமக்கு மற்ற ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே மைக்கல காம்பினேஷனில் மார்பிள் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் தேவனுக்கு ஸ்டோரேஜ்க்கான வாட்ரூப் செட்டப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக நமக்கு யூபிவிசி விண்டோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒரு கார்னர் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு இந்த பெட்ரூமோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா இருக்குன்னா 4x5 அளவில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸோட பிளானிங்லாம் எங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்கிறது. இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸோட பிளானிங் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீடோட கார் பார்க்கிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து நம்ம இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீட சரௌண்டிங்கில் நம்ம இருக்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஸ்டேர்கேஸ் கீழே நமக்கு இந்த வீடோட காமன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னவா இருக்குன்னா 3x7 இந்தியன் ஸ்டைலில் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸோட ஃபெசிலிட்டிஸோட எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்பேஸில் என்னமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இதோட சரௌண்டிங் என்ன மாதிரி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் டேங்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரிங்காக என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். நம்ம இன்றைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் 2BHK ஹோம்கான ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் நம்புறேன். இந்த வீடு எங்கே வந்துருக்குன்னா கோயம்புத்தூரில் சரவம்பட்டிங்கிற ஏரியா தான் வந்துருக்கு. மொத்தம் 3.1% லேண்ட் வேட் சேர்த்து இந்த வீடு வந்து நமக்கு 58 lakhs இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பற்றி ஃபர்தர் டீடெயில்ஸ் நெகோஷியேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீடெயில்ஸும் வாங்கி தெரிஞ்சிக்கலாம். நம்ம இன்றைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண வீடு என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் மறக்காம நான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.